அருடன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு விஷயம் இந்த தினம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது அதாவது மோடி அரசு பலரையும் வேவு பார்த்த விவகாரம் உழவு பார்த்த விவகாரம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் சில பத்திரிகையாளர்கள் ஏன் மோடி அரசிலே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் உள்ளிட்ட சுமார் முந்நூறு பேர் இப்படி வேவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் இது பற்றிய வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் நண்பர்களே இத்தகைய உரைகளை கேட்க நீங்கள் அருணன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது போல் பெல் ஐக்கானை அழுத்தும் பொழுது உங்களுக்கு இத்தகைய உரைகள் பற்றிய விவரங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நேரடியாக வந்து சேரும் இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறேன் என் கைவசம் த கார்டியன் த வயர் த இண்டியன் எக்ஸ்ப்ரஸ் மூன்று பத்திரிகைகள் உள்ளன அவற்றில் வந்திருக்கக்கூடிய சில செய்திகளைத்தான் நான் இப்பொழுது தொகுத்து போகிறேன் அதிலிருந்தே உங்களுக்கு விஷயமும் புரிபட்டு எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு என்று நண்பர்களே இஸ்ரேல் நாட்டில் என்எஸ்ஓ என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்திடம் உளவு பார்க்குற ஒரு கருவி இருக்கிறது அதன் பெயர் பெக்காசஸ் என்பது அந்த கருவியின் மூலமாக நான் சொன்னேன் பாருங்கள் துவக்கத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய தொலைபேசிகள் கைபேசிகள் அவை வேவு பார்க்கப்பட்டன அவங்களாம் என்ன பேசுனாங்க அவங்களுக்கு என்ன செய்திகள் வந்துச்சு என்று சகலமும் அறியப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி வந்திருக்கிறது இப்போ பாருங்கள் உழவு பார்ப்பது என்பது ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியது தான் யாரை உளவு பார்ப்பாங்க என்றால் வெளிநாட்டு ஒற்றர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து நம்முடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போக முயற்சி செய்யும் பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகளை இவ்வளவு பார்ப்பாங்க அது நியாயம் அதாவது நம்முடைய எதிரி நாட்டுக்காரர்கள் அவங்கள வேவு பார்ப்பது என்பது ஒரு அரசியல் கடமை என்று கூட சொல்வேன் நான் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி ஆனால் இங்கே நடந்திருப்பது என்னன்னா இந்தியர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்காங்க அதுவும் பிரபலமான அரசியல் தலைவர்கள் அதிலும் பிரபலமான பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு இன்னும் வேடிக்கை இன்னொரு வெளிநாட்டு உளவு ஸ்தாபனம் அதனுடைய கருவியை வச்சு உளவு பார்த்துருக்காங்க அப்படின்னா இவங்களை பற்றிய விஷயமெல்லாம் வந்து இந்திய அரசுக்கு மட்டுமல்ல அந்த இஸ்ரேல் அரசுக்கும் போய் சேர்ந்துடும்ல யாரும் சேர்ந்துருக்கோம் ஏன்னா இந்திய குடிமக்களை வெளிநாட்டு நிறுவனத்தை வச்சு பார்ப்பது என்றால் நமது ரகசியங்கள் வெளிநாட்டுக்கு போய் சேருது நம்ம பாஜக காரங்க தான் ரொம்ப தேசபக்தி பற்றி தேச பாதுகாப்பு பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க ஆனால் நண்பர்களே இந்த விவகாரங்கள் பூரா ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்குள்ள மோடி ஆட்சி காலத்தில் தான் பூரா நடந்திருக்கு அதில் அந்த கார்டியன் பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு இந்திய பிரதமர் மோடி விஜயம் செய்தார் அந்த நாட்டுக்கு இதுவரைக்கும் இந்திய பிரதமர் யாரும் போனதில்லை காரணம் அது ஒரு யூத மத மற்றும் இனவெறி அரசு ஆமாம் அதே நேரத்தில் வந்து பலாத்காரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான கொடூரங்களையும் பயன்படுத்தி பாலஸ்தீன மக்களை ஒடுக்கி வரக்கூடிய ஒரு நாடு பாலஸ்தீன மக்களை அக்கம் அக்கம்பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய சகல முஸ்லீம் நாடுகளையும் அடக்கி வரக்கூடிய அரசு இஸ்ரேலும் சின்ன நாடு தான் அதுக்கு கையில் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது அந்த ஆயுதங்களையெல்லாம் கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தா அமெரிக்க ஏகாதிபத்தியம் அது அவங்களுடைய ஆதரவுடன் இந்த மாதிரியான அந்த பகுதியில் பெரிய தாதா போல் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்திய அரசு அதனுடன் நல்லுறவு வைத்து கொண்டதில்லை இந்திய பிரதமர் போனதில்லை காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஆனால் பாருங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே அதுவும் தனி பெரும்பான்மையோடு வந்தவுடனே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி அங்கே போனார் இஸ்ரேலிய அப்போ பிரதமராக இருந்தவர் பெஞ்சமின் நெட்டாயு என்பவர் அவரோடு இவர் ரொம்ப சகஜமாக பேசி கொண்டிருப்பது செருப்புலாம் அணியாமல் வந்து ஒரு கடற்கரையில் அந்த காலெலாம் அந்த கடல் நீரில் படும்படி ரெண்டு பேரும் உல்லாசமாக அப்படி பேசிக்கொண்டு போவது மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் என்று காண்பிக்கக்கூடிய அந்த காட்சி அந்த காலத்தில் ரொம்ப பிரபல்யம் அந்த புகைப்படமெல்லாம் இப்போ இந்த பத்திரிகை தான் போட்டிருக்கு அது போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அங்கே போனார் அதற்கு சற்று முன்பு தான் இந்த உழவு வேலை ஆரம்பம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் முறைப்படுத்தி தான் பண்ணுறதுக்கு தான் இந்த நாட்டு பிரதம மந்திரி இஸ்ரேலுக்கு போனார் என்பது போல் அந்த பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்கும் இது முதல் விஷயம் அங்கே ஒரு வெளிநாட்டு உழவு அமைப்பு மற்றும் உழவு கருவியை வச்சு இந்தியர்களை வேவு பார்ப்பது என்பது எவ்வளோ பெரிய தேசவிரோத செயல் நாட்டுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வேலை என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் ரெண்டாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இது என்ன கொடுமை அதுலேயும் கார்டியன் பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மக்களவை தேர்தல் அதற்கு முன்பு தான் ரொம்ப தீவிரமாக ராகுல் காந்தியை கண்காணிச்சிருக்காங்க இன்னொன்று நீ யோசிக்கணும் அது அந்தந்த நிறுவனம் இருக்குது எது நான் சொன்னேன் பாருங்கள் இஸ்ரேல் நாட்டுடைய என்எஸ்ஓ நிறுவனங்கிறது அது ஒரு வணிக நிறுவனம் அதாவது பணம் வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணாலும் அது உழவு பார்க்கும் இதை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க அல்லது பத்திரிக்கை சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க பாஜகவுடைய எம்பி அதனுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இப்போ ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கார் அது ஒரு மூணு நாலு வரி தான் அதில் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த பெகாசஸ் என்கிற அந்த உளவு கருவி அதை செய்யக்கூடிய அதை பயன் அதை வந்து வாடகைக்கு தர மாதிரி வச்சுருக்கங்களேன் தரக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு கமர்ஷியல் கம்பெனி ஒரு வணிக கம்பெனி அது வந்து ஆங்கிலத்தில் அப்படியே சொல்கிற விக்ஸ் ஆன் பெய்டு கான்ட்ராக்ட்ஸ் ஆக பணம் வாங்கிக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்போ அடிப்படையான கேள்வி என்ன வருது என்றார் அவர் கேட்குறாரு இந்தியாவில் அவங்க உழவு பார்ப்பதற்கு அந்த உழவு கருவியை பயன்படுத்த அனுமதிப்பதற்கு யார் அவங்களுக்கு பணம் கொடுத்தது அவர் கேட்குறார் மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட்டு அப்படி பணம் கொடுத்தது இந்திய அரசு இல்லை என்றால் வேறு யார் கொடுத்தது என்பதை மோடி இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் இவ்வளவு நான் சொல்லலை டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லிட்டார் அப்போ இந்திய அரசு தான் அவர் கிட்டத்தட்ட அதே தான் மறைமு சொல்கிறார் அவங்க தான் பணம் கொடுத்து அப்போ நான் என்ன அர்த்தம் நம்ம வரி பணத்தில் பாருங்க நம்ம இந்தியர்களை உழவு பார்க்குறதுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கான பிடிச்சிருக்காங்க எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்களோ ஒன்றும் தெரியல இப்போ யார் யார் அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அது கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பு அவருடைய பேச்சிகள் பூரா வேக பார்க்கப்பட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி எப்படி மீண்டு ஜெயித்தான்னு புரியுதா என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அதுவும் நம்ம பணத்தை பயன்படுத்தி மக்கள் வரி பணத்தை பயன்படுத்தி அரசு பணத்தை பயன்படுத்தி இவருடைய சொந்த அரசியல் காரியத்துக்கு அதை பூரா பண்ணியிருக்கார் அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய கைபேசிகளை போகிறான் யார் பிரசாந்த் கிஷோர்னு தெரியுது இப்போ தமிழ்நாட்டில் வர நல்லா தெரியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதுக்கான ஆலோசகராக இருந்தவர் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆலோசகராக இருந்தவர் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் பாஜக தோத்து போயிருக்கு இவராக வேவு பார்த்துருக்காங்க அவர் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னை இப்படி வேவு பார்ப்பாங்கன்னு தெரியும் நான் அஞ்சு ஆறு தடவை செல்ஃபோனை மாற்றி பார்த்துட்டு ஆனால் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்போ இதையெல்லாம் மீறித்தாங்க இந்த ரெண்டு மாநிலத்திலையும் இந்த ப தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்போ பாரு இதுவும் மக்கள் வழி பணத்தில் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது என்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்திருக்கு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி போன்றவங்களே அதை எழுப்பியிருக்காங்க என்பது தான் இங்கே நம்ம குறித்து கொள்ளணும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்து என்னான்னா நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தது இருந்தவர் ரஞ்சன் கோகாய் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் இவர் மீது அந்த கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி பாலியல் குற்றச்சாட்டு சுமத்துனாங்க என்னிடம் அவர் முறை தவறி நடக்க பார்த்தாரு நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படி போகல இப்போ இந்த உளவு பார்த்ததில் அந்த பெண்மணியினுடைய தொலைபேசி கைபேசியும் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த பெண்மணியுடைய கைபேசி மட்டுமில்ல ஒரு பத்து பதினோரு அவங்க குடும்பஸ்தான் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்களுடைய கைபேசிகள்லாம் அந்த வந்து வேக பார்க்கப்பட்டதா உழவு பார்க்கப்பட்டதா இதை 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 பற்றிய முழு விவரங்கள் வரிசையாக கொடுக்கப்படுது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா எப்படி இது என்ன இது எனக்கு அது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படி என்றால் அது முறைப்படி நடக்கட்டும் ஆனால் அது உழவு பார்ப்பது அதுவும் அந்நிய நிறுவனத்தை வச்சு இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த தலைமை நீதிபதி அவருடைய தலைமையில் தான் அந்த அமர்வு அயோத்திய பிரச்சனையில் இறுதி தீர்ப்பு வழங்குச்சு அது எத்தகைய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் வந்து பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டி கொள்ளலாம் என்று தீர்ப்பு சொன்னாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்புறம் அவர் ஆனார் ஓய்வு பெற்றார் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சிலேயே இதே மோடி அரசு பாஜக அரசு ரஞ்சன் கோகாய் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக நியமிச்சது இவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்போ இது பாருங்கள் ஒரு நாலு விஷயம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பெண்மணி அவங்க வேவு பார்க்கப்படுறாங்க அவங்க குடும்பத்தார் கூட வேவு பார்க்கப்படுறாங்க அப்புறம் இவர் அயோத்தி தீர்ப்பு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ராஜ்யசபா ஆக நியமிக்கப்படுகிறார் இப்போ இவ்வளவு விவகாரங்களும் இதுக்குள்ளே பின்னி பிணிஞ்சு ஒன்றோட ஒன்றா இருக்கா இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனி விவகாரமா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் அப்புறம் பாருங்கள் யார் யார் அப்படின்னா இன்னும் பரபரப்பான விஷயம் இப்போ வந்து மோடி அரசில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களே அவங்களுடைய தொலை தொலைபேசி கைபேசிகளே வெகுபார்க்கப்பட்டிருக்கு ஒரு அமைச்சருடைய பெயர் வந்து பிரஹலாத் பட்டேல் இன்னொரு அமைச்சருடைய பெயர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் இதில் ஜோக் என்னன்னா இந்த அஸ்வினி வைஷ்ணவ் இப்போ வந்து அமைச்சரவையை மாற்றி அமைச்சார் இல்லை நம்முடைய மோடி அந்த மாற்றத்தில் இந்த அஸ்வினி வைஷ்ணவுக்கு என்ன இலாக்கா கொடுக்கப்பட்டுச்சுன்னா வந்து மீ மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு இலாக்கா தகவல் தொடர்பு இலாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் எலக்ட்ரானிக் இந்த இதில் தான் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த உழவு பார்க்கறது இந்த கருவிகள் நவீன கருவிகள் ஒட்டு கேட்பது அதான் சரியான இதை போனால் அப்போ இந்த ஒட்டு கேட்குற வேலைகள் இதெல்லாம் வந்து இந்த இலாக்கா சம்மந்தப்பட்ட இதனுடைய தொழில்நுட்ப சார்ந்த அந்த அமைச்சரே ஆனால் இப்போ இல்லை அந்த காலத்தில் அவரும் வெவ் அவருக்கே வெவ்வு ஆனால் பார்த்தது வந்து மோடி ஆட்சி காலத்தில் தான் இதுதான் குற்றச்சாட்டு அப்போ ரெண்டு அமைச்சர்கள் இதில் இன்னும் பார்த்திங்கன்னா சில பத்திரிகையாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒவ்வொருத்தங்களும் யாருன்னு பார்த்தா ரொம்ப கவலையை அழிக்கும் ஒரு விஷயம் அதில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க ஹிந்து பத்திரிகையாளர்கள் இருக்காங்க வயர் பத்திரிகை அதனுடைய நிருபர்கள் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு ரெண்டு பேரை பற்றி ஒருத்தர் பேர் வந்து சுஷாந்த் சிங் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஃப்ரான்ஸில் வந்து ரஃபேலில் போர் விமானம் வாங்கினாங்கள்ல அதில் ஊழல் லஞ்சம் அதில் மோடிக்கு வேண்டிய ஒரு பெரிய பெரும் கார்பரேட் நிறுவனம் அதுக்கு சலுகை காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் குற்றச்சாட்டு புகார்கள் வந்துச்சுல இப்போ கூட இங்கே ஒன்றும் இல்லைன்னு மாதிரி ஊற்றி மூட பார்த்தாங்க இப்போ ஃப்ரான்ஸில் அது பொத்துக்குதுச்சு அங்கே லீக் ஆகிடுச்சு அவ வாங்கினாலும் மறைச்சா வித்தாலும் வெளிப்படுத்துது ஆமாங்க நாங்கள் விற்று ஆனால் இங்கே ஊழல் நடந்த மாதிரி தெரியுதுன்னு அங்கே விசாரணை இருக்கல இந்த விஷயம் பற்றி ஆய்வுக்கற்ற எழுதினவராக சுஷாந்த் சிங் அவரை வேக பார்த்துருக்காங்க அவருடைய கைபேசியை ஓட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் இதே இதை பற்றி விவரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வயர் பத்திரிக்கையுடைய ரிப்போர்ட்டர் ரோஹிணி சிங் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த அமித்ஷா அவருடைய புதல்வர் அவர் எப்படி திடீரென்று பணக்காரர் ஆனார் திடீரென்று தான் ஆகியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய நிதி விவகாரங்கள் பற்றியெல்லாம் புலனாய்வு பண்ணவங்க அவங்களுக்கும் உழவு ஏற்பாடு அப்போ வந்து ஒவ்வொன்றா பாருங்கள் நீதிமன்றத்தை எப்படி வளைச்சி பிடிக்கிறாங்க அப்புறம் வந்து பத்திரிகை துறையை எப்படி வளைச்சி பிடிக்கிறாங்க இப்போ இன்னொன்று கிளைமேக்ஸ் இருக்குது அது இப்போ உச்சத்துக்கு மேலே உச்சமாக போயிட்டுருக்கு அது என்னன்னா தேர்தல் ஆணையத்திலே ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க அவர் பேர் அசோக் லவாசா தேர்தல் ஆணைய உறுப்பினர் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் சாதாரண மொழியில் சொன்னார் அவர் தான் இந்த மோடி வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக மிக கடுமையாக பேசுகிறாரு இது தேர்தல் விதிக்கு புறம்பானது தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி பேசுகிறாரு ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கடுமையாக வாதிட்ட வரான் எதில் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளேயே அவரை வேக பார்த்துருக்காங்க அவருடைய பேசிகளை பூரா ஓட்டு கேட்டிருக்காங்க என்று குற்றச்சாட்டு புகார்கள் வந்திருக்கு இப்போ இந்த கிளைமேக்ஸுக்கு மேலேயும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அதை சொல்லித்தான் நான் முடிக்க போகிறேன் அது என்னான்னா பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்களுடைய உதவியாளர்கள் அவங்களுடைய பேசிகள் பூரா கண்காணிக்கப்பட்டிருக்கு ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு அதில் ரொம்ப மிக முக்கியமானவங்க யாருன்னா ஸ்மிருதி இரானி ரொம்ப காலமாக அமைச்சர்கள் அவங்க அந்த அம்மையார் யாருன்னு ஞாபகம் இருக்கில்லை அவங்க தொலைக்காட்சி அந்த தொடர் நடிகை அதிலும் ஒரு தொலைக்காட்சியில் ராமாயண் என்கிற அந்த தொடரில் சீதையாக நடித்தவங்க அதில் பிரபலமாகித்தான் பிறகு அவங்க பாஜக அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் எம்பி ஆக்கி மத்திய மந்திரியாக இதுங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கூட ஆக்குனாங்க அதில் நடந்த குத்துக்கள் தனி கதையை வச்சுக்கோங்க இவங்களுடைய உதவியாளர் அது குறிப்பாக பேரே போட்டிருக்காங்க வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அவருடைய பேரெல்லாம் கூட இருக்குது சஞ்சய் கச் கச்ரு சஞ்சய் கச்ரு அது யாருன்னா அமைச்சர் ஸ்மிருதி ராணியுடைய உதவியாளர் சிறப்பு உதவியாளர் அவருடைய போனை ஒட்டு கேட்டிருக்காங்க அப்போ ஸ்மிருதி ராணியவே வேவு பார்த்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது ஸ்மிருதி ராணியவே மோடி அரசு வேவு பார்த்ததா அப்படின்னு கேள்வி அந்த குற்றச்சாட்டு என்பது அங்கே புறம் பரபரப்பாக அப்புறம் பாஜகவில் மிக முக்கியமானவங்க இருந்தவங்க வசந்தராஜே சிந்தியா அவங்களுடைய உதவியாளர் ஒட்டு கேட்கப்பட்டிருக்காங்க பொதுவாக மோடிக்கு அந்த இயக்கத்துக்குள்ளே சங் பரிவாரத்திலே ஒரு போட்டியாளராக இருந்தவர் யாருன்னா பிரவீன் டொக்காடியாங்கிறவர் அவர் யாருன்னா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முன்னாள் உலக தலைவர் புறாமை பேர் அப்படித்தான் போடுவாங்க அவருக்கு இவருக்கு ஆதி காலத்தில் புகைச்சலாம் அவரையும் வேவு பார்த்துருக்காங்க இவ்வளவும் வருது மீண்டும் சொல்கிறேன் இந்த வேவு பார்த்தது என்பது ஒரு அந்நிய நாட்டு நிறுவனம் இஸ்ரேல் நாட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் காசுக்கு தான் வேலை பார்க்கும் அதிலும் குறிப்பாக பத்திரிகைகள் பூரா சொல்லுது அந்த உளவு கருவியிற்கே அதை வந்து அரசாங்கங்களுக்கு தான் அது கொடுக்கும் இப்போ இந்தியாவில் நடந்திருக்கு அந்த விழாவ வேலை ஆகவே தான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி கேட்குறாரு பணம் கொடுத்தது யார் அந்த நிறுவனத்துக்கு இந்திய அரசாங்கம் இல்லைன்னா வேறு யார் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு யாரும் சொல்லு இல்லாட்டி நான் இந்திய அரசாங்கம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியே சொல்கிறார் அப்படி நம்ம என்ன சொல்கிறது அப்போ வந்து இவங்க எப்படி மீண்டும் ஜெயிச்சு வந்தார் என்னென்ன திருகுதாளங்கள் பண்ணியிருக்காரு தகுடு தத்தங்கள் பண்ணியிருக்காரு தில்லு புல்லுகள் பண்ணியிருக்காரு அதுவும் அரசாங்க பணத்தை வச்சே அதுவும் இந்த மிரட்டல்கள் மூலமாக ஆக ராகுல் காந்தியிலேருந்து விவப்பேரம் மிரட்டியிருக்காப்புல இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள் என சொல்லப்படக்கூடிய நீதிமன்றம் பத்தி ஊடகத்துறை தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் எப்படி மிரட்டுவதற்கு இந்த வேவு பார்க்குற வேலையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு என்பதெல்லாம் இன்றைய தினம் வந்திருக்கு அஃப்கோர்ஸ் அரசாங்கத்தின் தரப்பில் அவங்க ஒரே வாக்கியத்தில் முடிச்சுட்டாங்க இதெல்லாம் அங்கே இதெல்லாம் போய் இங்கே அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதிலே ஒரு வாக்கியம் யாருடைய பேசியாவது ஒட்டு கேட்கப்பட்டிருந்தால் அது ஏதோ ஒரு வார்த்தைகளை போடுறாங்க அதில் வந்து குறுக்கீடுகள் இருந்தால் அதெல்லாமே சட்டபூர்வமாக செய்தது தான் அப்படின்னு ஒரு வாக்கியமும் அதில் இருக்குது அப்போ இதில் வந்து சட்டபூர்வமாக செஞ்சது எது சட்டபூர்வம் மற்ற வகையில் செஞ்சது எது என்று தான் பேசணும் அவை இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகி இருக்கிறது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு பிரச்சனை இந்திய குடிமக்களுடைய அந்த பிரைவேசின்னு சொல்லக்கூடிய தனிமனித உரிமை பற்றிய பிரச்சனை நமக்கு என்று சொந்தமாக ஒரு எண்ணம் நமக்குன்று சொந்தமாக ஒரு பேச்சு இருக்க முடியுமாங்கிற கேள்வி வந்துடுச்சு நீங்கள் நீங்கள் நான் நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக பேசுங்க நம்ம அவட்டதானே பேசுகிறோம்னு பேசுகிறீங்க ஆனால் எல்லாத்தையும் பெரிய என்னம் கவனித்துருக்கார் த பிக் பிரதர் இஸ் வாட்சிங் அவ்வளவே அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அப்போ இந்த அச்ச உணர்வை ஊட்டுவது என்றால் அரசியல் தலைவர்களுடைய நிலைமை என்ன பத்திரிகையாளர்களுடைய நிலைமை என்ன நீதிபதிகளுடைய நிலைமை என்ன தேர்தல் ஆணையர்களுடைய நிலைமை என்ன என்கிற கேள்வி வருகிறது நாட்டின் ஜனநாயகத்தினுடைய அடிவேர்களையே ஒட்ட நறுக்குகிற வேலையிலே இன்றைய தினம் மோடி அரசு இறங்கி இருக்கிறது என்பதுதான் புகார் இந்த புகாரை ஒரு நியாயமான இது புகார் தான் அது ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது விசாரணைக்குரியதா இல்லையா ஆகவே நியாயமான சுயேட்சையான ஏன்னா இது ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் சுயேட்சையான ஒரு நேர்மையான விசாரணை அது உச்சநீதிமன்ற அளவிலே அதனுடைய கண்காணிப்பின் கீழே நடத்தப்பட வேண்டிய ஒரு விசாரணை அதற்குரிய ஒரு அம்சமாக விஷயமாக இது இருக்கிறது ஆகவே அந்த விசாரணை நடத்தப்பட்டு அதிலே முழு உண்மைகள் உண்மைகள் வெளிப்பட வேண்டும் அந்த உண்மையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய எண்ணம் வலியுறுத்தல் நடக்குமா பார்ப்போம்